श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये वन्दे वृन्दावनचरम् वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवन्ताम वैजयन्ती विभूषणम् श्रीमद्भागवतत्ल போன வாரத்தில் இதுக்கு முன் உபன்யாசத்தில் ரெண்டு விஷயங்களை அனுபவித்தோம். ஒன்று, பெருமாள் கண்ணன் குழல் கொண்டு ஊதின போது வேணுகானம் பண்ணச்சே அந்த வேணுகானத்தை கேட்டு அங்கே கோபியர்களுடைய ஒரு நிலை, அங்கே பட்சிகளுடைய நிலை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கோபியர்கள்லாம் மார்கழி மாதத்தில் மார்கழி நீராட்டம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கச்சு பெருமாள் அவளோடு கூட இருந்து கண்ணனும் இருந்து சகாரம் பண்ணார். அதே சமயத்தில் விரதானுஷ்டானத்தில் வரச்சே ஒரு சில தவறுகள் ஏற்படச்சு அவர்களுடைய கோபிமார்களுடைய வஸ்திரத்தை அபகரணம் பண்ணிட்டு அதை கேட்டு அதை கேட்டு அதை கொடுக்கறத பத்தியும் இது ரெண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதெல்லாம் பாகவதத்துல மகர்ஷி எப்படி சாச்சாரோ அப்படி அனுபவிச்சோம். இந்த ரெண்டு விஷயத்திலையும் ஆழ்வார்களுடைய அனுபவம், வேணுகானத்துல பெரியாழ்வாருடைய அனுபவம், அந்த கோபிகளுடைய வஸ்திராபகரண விஷயத்தில் ஆண்டாள் நாச்சியாருடைய ஒரு அனுபவம், ஒரு 10 பாசுரங்கள் சாதிச்சிருக்க, இந்த ரெண்டு விஷயங்கள். அது தவிர சுவாமி தேசிகன் கோபால உச்சத்தில் இவ விஷயத்தில், அதாவது இந்த கோபிமார்களோட பெருமாள் விளையாடின விஷயத்தை பற்றி சொன்னது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கலாம். என்ன அந்தந்த சமயத்தில் அதை அனுபவிச்சாதான் நமக்கு முடியும். அதுக்கப்புறமா தனியா ஆழ்வார் அனுபவம்ன்றது ஒன்று கொண்டு வர முடியாது. இதோட சேர்த்தே சொல்லி சொல்லணும். முதல்ல வேணுகான விஷயத்துல பார்க்கலாம். அதில் நான் ஏற்கனவே சில சில பாசுரங்களுடைய அர்த்தத்தை சில பிரகரணங்களில் எப்படி பெருமாள் அனுபவிச்சார், அதாவது அந்த பெருமாள் அவள்லாம் அனுபவிச்ச விஷயத்தை நாம பார்த்தோம். இன்னைக்கு சில அனுபவங்கள் பார்க்கலாம். செம்பருந்தடங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பரமன் என்னாள் குழலூத கேட்டவர்கள் விடருற்றன கேளீர் அம்பரந்திரியும் காகந்தப்பரெல்லாம் அமுத கீத வலையால் சுருக்குண்டு நம் பரமன்றென்று நாணிமயக்கிணின்மயங்கி நகிந்து சோர்ந்து கைமறிந்து நின்றனரே. ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற பெருமாள் கண்ணன் அற்புதமாக வேணுகானம் பண்ற. அப்படி வேணுகானம் பண்ணச்சே செம்பெருந்தடங்கண்ணன் பெருமாளுடைய திருக்கண்கள் செம்மையாக திகழ்கின்றனவா, விசாலமான திருக்கண்கள். பெருமாளுடைய திருக்கண்கள் செம்மையாக இருக்கிறதுக்கு காரணம், சிகப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் மனசுல திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யம், குற்றம் பாராமல்,
அந்த வாத்சல்யம் தான் கண்ணல சிவப்பா காண்பிக்கிறது. இதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். என்ன இங்க இருக்கிற பட்சிகள் பிராணிகள் எல்லாமே பெருமாளுடைய அந்த வேணு கானத்தை கேட்டு மட மயில்களோடு மான்பிணை போலே மங்கைமார்கள் மலர் கூந்தல் விழ உடை நெகிழ ஓர்கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடறி கண்ணோட நின்றனரேன்னெல்லாம் சொல்லி சொன்ன. இப்படி இவாள்லாம் கோபியர்கள்லாம் அவசர அவசரமா அந்த வேணுகானத்தை கேட்கறதுக்கோசரம் வேடு ஓடி வர தலைமுடியெல்லாம் தலைமுடி முச்சு போட்டு இருந்திருக்கிறதெல்லாம் அவுந்து போறது, அதனால அதுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் கீழே உதறது. அப்படி வேகம் வேகமா ஓடி வந்திருந்தா ஒரு திண்ட கூரையில அது அவுந்து போறது, அதுக்காக ஒரு கையில பிடிச்சிருந்து இதை சரிப்படுத்திருந்தா வருதுன்னா அது நழியாயிடுமேன்றதுக்கோசரம் அது ஒரு கையால பிடிச்சுட்டே ஓடி வராளாம். இப்படி எல்லாம் வரச்சே அந்த வேணுகானத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா, அதே சமயத்துல இவாளுக்குதான் வந்து இந்த கானம் வேணுகானம்ன்றது விசேஷமா இருக்குன்றது மாத்திரமில்ல, ஆகாசத்துல இருக்கிற அப்சர ஸ்திரீக்கள்லாம் கூட இந்த வேணுகானத்துல மயங்கி வந்தான்றத மேன கையோடும் தெலோத்தமயர் அரம்பை உருப்பதியர் அவர் வெளி மயங்கி வானகம் படியல் வாய் சிறப்பின்றி ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. அதாவது அவளுக்கெல்லாம் எப்பவுமே இந்த குறை குடம் தழும்பம் நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி பிராமணிக்கமா இருந்தாள்னாக்கா தன்னை காட்டிலும் வியாபகாளாக தன்னை காட்டிலும் சிறந்தவர்களாக அந்த விஷயத்தை நன்று அறிந்தவர்களாக வந்தாள்னாக்க அறகுறையா இருக்கிறவா வாய் திறக்க மாட்டார், வாய்மூண்டு இருந்துருவா. இவள்லாம் நினைச்சிட்டு இருக்கா கானத்திலேயோ நர்த்தனத்திலேயோ தன்னை மிஞ்சிறவா யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா இந்த அப்சர ஸ்திரீகள்லாம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே இவள்லாம் இந்த கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டுட்டு அவ எல்லாருமே அப்படியே வாய்மூண்டு விட்டுட்டா. தன்னுடைய இதெல்லாம் அதாவது தங்களுடைய ஒரு பெருமையோ பராக்கிரமத்தையோ இது வெளிப்படுத்துற சமயம் இல்லை என்று தீர்மானம் பண்ணி வாய் அடைச்சு போயிட்டாளாம் அவ எல்லாருமே. ஆகையால அவ கானம் பண்றது நர்த்தனம் பண்றது இதுல இருந்து தவிர்ந்துட்டா கண்ணன் எதிர நாமையும் கே என்று சொல்றது. சில சமயங்கள்ல நாம் பார்ப்போம் இந்த கோவில்லாம் இந்த திவ்ய பிரபந்தம் அத்தியனம் பண்றவா புதுசா அத்தியனம் பண்றவா லௌகிக்கமா இருந்துட்டு அத்தியனம் பண்றவா இவெல்லாம் சில சமயத்துல சங்கோச்சம் இல்லாத உறக்க அந்த ஸ்வரங்கள்லாம் பார்க்காத லட்சியம் பண்ணாத அவ பாட்டுக்கு சொல்லுவா. யாரானா பெரியவாளா வந்துட்டாள்னாக்க அவ சுஸ்வரமா சொல்லி இவளுடைய அப்பஸ்வரத்தெல்லாம் கேட்கச்சே கொஞ்சம் திரும்பி பார்த்தாள்னாக்க அப்புறம் அவள்லாம் வாய்மூண்டு வந்துருவா. அந்த மாதிரி கண்ணனுடைய ஒரு நிலை அந்த பரிபூர்ண நிலை அவருடைய வேணுகானத்தை கேட்ட உடனே இவள்லாம் வாய்மூண்டுதா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் வேணுகானத்துக்கே பெயர் பெற்றவராக இருந்திருக்கிறவர் நாரதர். அவர் எப்பவுமே தும்புரு வச்சுண்டு நாரதர் தான் பண்ணிருப்பார். நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தந்தம் வீணை மறந்து சின்னரம் மிதுனங்களும் தந்தங் கிண்ணரம் தொடுகிலோம் என்றனரே. நாரதர் எப்ப பார்த்தாலும் கையில வீணையை வச்சுண்டு வாசிச்சுட்டே இருப்பேர். கானத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவர் இந்த கண்ணனுடைய கண்ணனுடைய வேணு கான துவனி நாரதனுடைய காதல போய் விழுந்துதான். உத்தர க்ஷணத்துல அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த வேணுகானத்துல வேணு அவர் வந்து வீண வாசிச்சிருக்கோ வீண வாசிக்கிற அந்த நரம் அந்த தந்து இதுல இருந்து வரைச்சே அந்த தந்தியில இருந்து கையை எடுத்துட்டார் அவங்களுக்கு. ஏன்னா இவெல்லாம் மறந்துட்டான்
என்ன இந்த கண்ணனுடைய வேணுகானத்திலேயே ஈடுபட்டவர்களாக ஆயிட்டா அப்படின்ன. கிண்ணரம் மிதனங்களும் தந்தம் கிண்ணரம் தொடுகிலோ மினித்தன்றன. கிண்ணரர்கள் ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா இருந்து அவள்லாம் வாத்தியம் வாசிப்பான். அப்படி ஜோடி ஜோடியா வாத்தியம் பாசின் வாசிச்சுன்னு இருக்கிறவன் எல்லாருமே அவளுடைய கிண்ணறளுடைய வாத்தியங்கள் எல்லாம் இனிமே தொடமாட்டோம். இது கண்ணனுடைய வேணுகானம் கேட்ட பிற்பாடு நாங்க எதுவுமே தொடமாட்டோம்னு சொல்லி பிரதிஜை பண்ணிட்டு அவ பட்டு போயிட்டாளாம். செம்பருந்தடுங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பரமன் என்னால் குழலூத கேட்டவர்கள் இடருற்றன கேளீர். அழ்வா சாதிக்கிறார். எல்லாரும் கேளுங்கோ என்ன ஒரு ஆச்சரியம் நடந்ததுன்றத நீங்க எல்லாம் கேளுங்கோ அப்படின்னு சொன்னார். செம்பருந்தடங்கண்ணன் அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவன், நீண்ட திருக்கண்களை உடையவன், செம்மையான திருக்கண்களை உடையவன், திரள் தோழன், கண்ணு மாத்திரம் இல்லை காண்தகு தோழன் நல் தென்னத்தையோரர் கடலினை கீழ் பூண்ட வன்பாளன். எம்பெருமானாருக்கு தேவப்பெருமானிடத்துல பெரிய ஒரு பக்தி. எம்பெருமானாருடைய ஆராத்திய தேவத்தையாக தேவப்பெருமாள் எழுந்தருள் இருந்தேர் அப்படின்னெல்லாம் சொல்லி சொல்றோம். அந்த தேவப்பெருமாள் அவரிடத்துல ஈடுபட்டதுக்கு அந்த திவ்யாவைவம் அச்சாமேனியாக பெருமாள் சேவை செய்கிறேன். இன்னைய தினத்துல நாம அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு உற்சவ விசேஷத்தை நாம நினைச்சு பார்க்கணும். ஏற்கனவே ஹம்சதன் தேசம் உபன்யாசம் பண்ணச்சே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தவனோத்சவம் மூணாவது நாள். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணின ஆச்சரியமான உற்சவம். இத்தனை நாளைக்கு அங்க திருவாராதனம் ஆயின் இருக்கும். திருவாராதனம் முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பெருமாள் வந்து பத்திவளத்தல் ஆகும். பெருமாளும் தாயாருமா தோட்டத்துல எழுந்தள்ளுவர். பத்து ஸ்லோகம் ஹம்ச சந்தேசத்துல இந்த காஞ்சி கஷேத்திரத்தை பத்தி விஸ்தாரமா சுவாமி சாச்சிருக்கேன். மத்வா சித்தம்னு சொல்லிட்டு அந்த தாயார் கைய பிடிச்சிருந்து பெருமாள் அங்க பத்திவளத்தல் போற அந்த தோட்டத்துல நடக்கச்சு. அந்த பெருமாள் கை பட்ட உடனே அது பெருமாள் திருமேனியில எப்பவுமே தேன் ஒழுகிறது. அந்த கை பட்ட உடனே இவளுடைய தாயாருடைய திருக்கைகளும் வந்து தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு. பாணிபாத வதனேக்ஷண சந்தைகி அம்புஜான் எபதிசன் வரதத்துவம்னு சொல்லி சொல்ற அந்த பெருமாளுடைய திரு கை தலங்கள்லாம் இருக்கு தாமரப்பூ மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லு. கண்பாதம் கை கமலம்னு சொல்லிட்டு எல்லாமே தாமர புஷ்பம் மாதிரி. அந்த தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கிற பெருமாளுடைய திருக்கைகளோட தாயாருடைய திருக்கைகளும் சேர்றது கை கோத்துக்கிறா. அந்த கை கோத்துண்ட உடனே ரெண்டும் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு. அதுல தேன் பெருகிறது. அந்த கையெல்லாம் ஈரமா போயிடுறதுதான் அந்த தேன் பருகிறதுனால. அது சாதாரணமா மீதி பேரா இருந்தாக்க இந்த ஒத்தருக்கு ஒத்தர் கை கோத்துருந்தாள்னாக்க அந்த கை கோத்துக்கச்சேயே ஒரு சந்தோஷத்தினுடைய மேலிட்டு அதனால கையெல்லாம் வந்து கையில வந்து வேர்வை வரும். ஆனா பெருமாள் தாயார் திருக்கைகள் கை கோத்துக்கச்சு அப்படியே தேன் சிந்தறதுன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்றார். அந்த பதிவிழாத்தல் நடந்துட்டு இருக்கோன்னு சொல்லச்சு. இன்னைய தினத்துல தவனோத்சவம் மூணாவது நாள். காத்தால பெருமாளும் தாயாரும் ஆச்சரியமா எழுவா. திருவாபரணங்களை சாத்திண்டு அற்புதமான சேவை. காத்தால தோட்டத்துக்கு ஏழி அங்கேயே திருமஞ்சனெல்லாம் ஆகி சாயங்காலம் திருவாராதனம் ஆகி அங்க தோட்டத்துல பொதோட அந்த விநியோகம் முடிஞ்சு பத்தி உலத்தல் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் இல்லை. இப்ப இந்த அந்த பிரகரணத்துல நான் வந்து சொல்றேன். அந்த அதுக்கு வரைச்சு திரள் தோழன்னு சொல்லி சொல்றேன். அந்த தோல் அழகு இருக்க அதுதான் மயக்குது. தோல் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார்னு சொல்லி கம்பநாட்டாழ்வான்னு சொல்லி சொல்றார். அந்த மிதிலாப்பட்டணத்துல இருக்கிறவாள்லாம் ராமனுடைய திவ்யாவைவங்கள் திருமேனியை சேவிக்கச்சு அந்த ஒன்னே யாரெல்லாம் அந்த தோளை பார்த்தாலோ அதுலயே மயங்கி இன்னொரு அவயவத்தை பத்தி நினைக்காத இருந்துட்டு இருக்காளாம்.
அதே மாதிரி அந்த பெருமாளுக்கு ஒரு ஈர்ப்புன்றது வரக்கூடியது திறன் தோழன்னு திரண்டு இருக்கக்கூடிய தோழாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் கண்ணன். தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம், தேவகிக்கு சிறுவனாக தோன்றினவன். என்ன தேவகியாக்க அவளுக்கு தானே அவர் கண்ணனாக பெருமாள் தானே வந்து அவதாரம் பண்ணவர். தமத்வதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையோட அப்படியே சதுர்புஜங்களோடெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணார். தேவகி சிங்கம் தேவகிக்கு தேவகி சிறுவன் தாம்பாம் ராம புத்திரபாவேன பிரம்மபாவேனச்சான்னு சொல்லி சொல்ற வசுதேவரும் தேவகியும் சொல்லச்சு. உன்னை புத்திரபாவமாக புத்திரனாகவும் பார்க்கிறேன், பிரம்மமாகவும் பார்க்கிறேன். என்ன சதுர்புஜமாக பெருமாளுக்கே உண்டான அசாதாரணமான லட்சணங்களோட அவதாரம் பண்ணினதுனால பிரம்மபாவம், இவாளுக்கு குழந்தையா பிறந்ததுனால புத்திரபாவம், ரெண்டு ரீதியாகவும் பார்க்கிறோம்னு சொல்லி சொல்ற. அப்படி தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் சிம்ஹம் தேவதைகளுக்கெல்லாம் இவரும் தேவத்தை தானே அப்படின்னாக்க இவர் பரதேவதையாக இருக்கிறபடினால சிம்ஹம் மாதிரி இருந்திருக்கவர் எல்லாருக்கும் மேல்பட்டவனாக இருந்திருக்கவர் நம் பரமன் சர்வஸ்மாஸ்வரன் இன்னைக்கு கண்ணனாக வந்து இந்த அவதரித்த காலத்துல நம் பரமன் இந்நாள் குழலூத கேட்டவர்கள் அப்படி கண்ணன் தன்னுடைய குழல் எடுத்துட்டு ஓதரே வேணும் காணம் பண்ணச்சே கேட்டவர்கள் இடருற்றன கேளி அவளுக்கெல்லாம் வந்த இடைஞ்சல் ஏற்பட்ட வகையை பாருங்கன்னு சொன்னார். அம்பரன் தெரியும் காந்தப்பர் எல்லாம் ஆகாசத்திலேயே எப்ப பார்த்தாலும் சுத்தின்ற பாடம் கந்தர்வாள்லாம், அந்த கந்தர்வாள் தான் காந்தப்பர்னு சொல்லி சொல்ற. அமுதம் கீதம் வலையால் சுருக்குண்டு அற்புதமான ஒரு கீதம், இது அமிர்தம் போல இருந்துருக்கு. அமிர்தம்ன்ற சப்தத்துக்கு சொன்னதுக்கு தாற்பயம் பரம போக்கியமாக இருக்குன்றதுக்கு அர்த்தம் அது. அதுல கட்டுப்பட்டு நம்பரம் என்று அன்று என்று எல்லாரையும் தன்னால் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கா நாம தான் கானத்தை ரட்சணம் பண்றோம், நாம தான் கானத்தை ரட்சணம் பண்றோம்னு கந்தர்வர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காளா. லோகத்துல ஏதாவது கொஞ்சம் வாசிச்சுட்டு இருந்தாலே நாம தான் வேதத்தை ரட்சணம் பண்றோம், வேதத்தை ரட்சணம் பண்றோம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் அனுஷ்டானம் பண்றவாளே நாம தான் அந்த வந்து பரமார்த்தமான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம்னு இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறா. இப்ப கந்தர்வாள் அவரோட வசதா அவ கானத்தை அவ ரட்சணம் பண்ணிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் பண்ணிண்டு. அப்படி இருந்தாலும் கூட இனிமே கான ரட்சணம்ன்றது நம்மளுடைய பரம் இல்ல, நம்ம பொறுப்பில்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணி வெட்கி மயங்கி நைந்து அவளுக்கு ஒரு வெக்கம் வருது. அந்த கந்தர்வம் வெக்கத்தோட மாத்திரமில்ல, கண்ணனுடைய கானத்தை கேட்டு கேட்டு அதனால ஒரு மயக்கம் வந்துடுறது. சோர்ந்து கைமறித்து நின்றன அவ சோர்ந்து போயிட்டாளாம். அடடா எப்ப ஏற்பட்ட கானம், நாம இப்படி நினைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி மறந்துட்டு அவ எல்லாரும் கைமறித்து நின்றன. அவ எல்லாரும் அப்படியே கை கூப்பிண்டு நின்றுட்டாளாம், கையை மடக்கிண்டு நின்றுட்டான், பாடாமலே இருந்துட்டான்னு அர்த்தம் அது. புவியும் நான் கண்டதோர் அற்புதம் கேளீர் புடி மேய்க்கும் இளங்கோமலர் கூட்டத்து அவையுணாகத்தனையான் குழலாத குழலூத அமரலோகத்தளவும் சென்று செய்ப்ப அவியுணா மறந்து வானவர் எல்லாம் மாயர் பாடி நிறைய புகுந்தீண்டி செவியுணா விஞ்சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்தென்றும் விடாரே. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஆழ்வார்க்குதான் தோணும், வேற யாருக்கும் தோணாது. தேவதைகள்லாம் ஹவிசுக்காகவே காத்துன்னு இருக்கிறவா,
சகயஜ்ஞை பிரஜா சிருஷ்டுவான்னு கீதையில சொல்லி சொல்றேன். இத ஜனங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணச்சேயே யாகங்களையும் பெருமாள் சிருஷ்டி பண்றேனா, யாகங்களோட பெருமாளை சிருஷ்டி, இந்த பிரஜைகளை சிருஷ்டி பண்ணிட்டு இந்த பிரஜைகளுக்கெல்லாம் தனம் தானிய சமிருத்தி இதெல்லாம் கொடுக்கச்சேயே என்ன சொல்றாருனாக்க, இது எல்லாம் தேவதைகளுக்காக கொடுக்க வேண்டிய யாக யஜ்ஞத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக ஏற்பட்டது, உனக்கு கொடுத்துருக்கிறது. ஆகையால நீ என்ன பண்ணணும்னா, உனக்கு கிடைச்சிருக்கிற தனத்தை கொண்டு தேவதைகள் எல்லாம் பூஜிக்கணும். தேவதைகளை பூஜிச்சான்னாக்க அவள்லாம் உனக்கு மேல மேல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பா, அதுக்காக தான் உனக்கு இருக்குன்னு பெருமாள் நம்மள சிருஷ்டி பண்றேன். சிருஷ்டி பண்ணச்சேயே யாக யஜ்ஞாதிகளையும் சிருஷ்டி பண்ணி, இப்ப யாக யஜ்ஞாதிகள்ன்றது வரைச்சே யஜ்ஞம்ன்றது வரைச்சே எஜ தேவ பூஜாஜாம்னு தேவ பூஜை இருக்கு. அந்த தேவ பூஜைன்னு சொன்னா வெறும் தேவதைகள் மாத்திரமில்ல, எல்லாருக்கும் பரமார்த்தமாக இருந்திருக்கிற பகவத ஆராதனத்துக்காக கொடுத்திருக்கேன். சாதாரணமா தேவதைகளுடைய நிலை என்னன்னா, தேஹி மே ததாமி தே நிமே தேஹி நிதே ததே நிஹார பின்னிமே ஹரா நிஹாரம்னு வேதம் சொல்றது. தேஹிமேன்னு அவ நம்மள்கிட்ட கேட்கிறா, கேட்டாக்க நாம கொடுத்தாக்க ததாமி தே நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றா. நமக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொண்டு தேவதைகளை நாம பூஜித்தோம்னாக்க அதனால சந்தோஷப்படுற தேவதைகள்லாம் நமக்கு மேன்மேலும் சமிருத்திய நமக்கு கொடுக்குற, அந்த சமிருத்தியை கொண்டு நாம தேவதாராதனம் பண்ணணும். அப்படி தேவதாராதனத்துக்காக கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்மளுடைய போகத்துக்கு மாத்திரமே உபயோகப்படுத்தினாக்க தேன ஏவ சகா அப்படின்னு சொல்ற அவ திரடன்னு சொல்ற, அதுவும் கீதையில சொல்ற வார்த்தை இது. இப்ப இது எதுக்காக இதை சொன்னன்னா, தேவதைகள் நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், நாம பெற்றிருக்கிற ஐஸ்வர்யம்ன்றது பகவதாராதனத்துக்கு, பாகவதாராதனத்துக்காக இதுக்காக ஏற்பட்டது. அதை போய் அதுல ஒரு அம்சத்தை கூட பகவதாராதனத்துக்கும் பாகவதாராதனத்துக்கும் செலவழிக்காத முழுக்க முழுக்க நம்மளுடைய போகத்துக்கே உபயோகப்படுத்தினோம்னாக்க நாமளும் திருடன் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இப்ப இந்த இடத்துல பார்க்கணும், தேவதைகள் எல்லாரும் தேகின்ற ஒரு முறையில நீ எனக்கு கொடுத்தியானா நான் உனக்கு கொடுப்பேன்ற ஒரு எண்ணத்தோட அவ இருந்துட்டு இருக்கா. இப்ப இங்க கொடுக்குற ஹவிஸ் எல்லாம் தேவதைகளுக்கு போய் சேர்றது. தேவதைகளுக்கு போய் சேர்ந்ததுன்னா அந்த ஹவிஸ அவள்லாம் அதை உபயோகப்படுத்திக்கிற, அதை சாப்பிடுறான்னு அர்த்தம் அதுக்கு. இந்த ஹவிஸ் போய் சேர்ற அதே சமயத்துல கண்ணன் வேணுதானம் பண்றான். குழலூத, கண்ணன் குழலூத அப்படின்னு சொல்லி சொல்ற, இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் குழல் ஊத. கண்ணன் எங்க இருக்கார், எங்கேனா பெரிய ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுல போய் கானம் பண்ணி வேணுகானம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு மரத்து அடியில அங்க இருக்கிற, இதுக்கு ஆடியன்ஸ் யாருன்னா அங்க இருக்கிற கோபர்கள் தான், அங்க இருக்கிற பட்சிகள் பிராணிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே இவர் கண்ணன் கணக்கு அந்த வேணுகானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவ எல்லாருமே ஆவியோனா மறந்து வானவர் எல்லாம் ஆயர் ரூபாடி நிறைய புகுந்து இண்டி. அந்த தேவதைகள் மொத்தம் அந்த ஹவிஸுக்கோசரம் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கா, தெய்வமே தெய்வமே தெய்வமேன்னு சொல்லி எனக்கு நீங்க கொடுங்கோ கொடுங்கோன்னு கேட்டு இருக்கா. அந்த ஹவிஸும் இப்பதான் வந்திருக்கு, அந்த ஹவிஸ சாப்பிடுறதுக்கு கூட மனசு இல்லாத அப்படியே வந்துட்டு இருக்கான். மகர்ஷி சொல்லச்சே வாயில சாதம் போட்ட சாதம் அப்படியே இருந்துட்டு இருக்கான், உள்ள முழுங்கறதுக்கு முழுங்கறதுக்கு இல்லாத இருந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் மகர்ஷி சொல்லி சொன்னார். அதெல்லாம் போன இதுக்கு மேல் உபன்யாசத்துல பார்த்தோம். ஆயர் வாடி நிறைய புகுந்து என்னதான் இருந்தாலும் உபன்யாசத்தை கேட்கிறோம், கேட்கச்சே பிரத்யக்ஷ
பட்சமா கேட்டோம்னாக்க அவ நேர உபன்யாசம் பண்ண பண்ண செய்ய அந்த பாடமோ உபன்யாசங்களோ நேர கேட்டா அதுல ஒரு திருப்தி சந்தோஷம் அதுவும் இல்லாத போயிடுத்துனாக்க நேர அலையில எப்ப சொல்றாலோ சொல்லச்சேயே சுட சுட கேட்டோம்னாக்க அதுல ஒரு இன்னும் சந்தோஷம் அதிகம் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அதுக்கும் அப்புறமா எப்பயோ ஒரு சமயம் நமக்கு எப்போ ஒழிகிற போது ஒழிகிற போது யூடியூப்ல வரத போய் கேட்டோம்னாக்க அதுல வரைச்ச எல்லாத்துலயுமே அந்த ஒரு அந்த சந்தோஷத்துல மன திருப்தியில படிப்படியா குறைஞ்சிட்டு வரும் அதுல பிரத்யட்சமா கேட்கறச்சே சந்தோஷம் அதிகம் அதை காட்டிலும் நம்ம இந்த மாதிரி நேரம் பேசச்சே முகத்தை பார்க்காட்டா கூட அதே சமயத்திலேயே சைமில்டேனியஸா கேட்டு வந்தா அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் அது முதல்ல காட்டிலும் குறவுதான் இது அப்புறம் எப்பயோ ஒரு வாட்டி ரெக்கார்டிங்ல போய் கேட்டோமானாக்க அது வர சந்தோஷம்ன்றது குறவுதான் இப்ப இவர்கள்லாம் எங்கேயோ தேவலோகத்துல இருந்துட்டு இருக்கா தேவலோகத்துல இருந்துட்டு கேட்கறது அதுக்கு வேணுகானம் காதுல வந்து விழுறது ஆனா அந்த கண்ணன் வேணுகானம் பண்றத பார்த்துட்டே கேட்கணும்னு ஒரு ஆசை வாழ்க்கெல்லாம் அங்க தேவலோகம் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு மொத்த பேரும் திருவாயிர்பாடிக்கு ஓடி வந்துட்டாளாம் ஆயர்பாடி நிறைய புகுந்து இண்டி செவியுணா விஞ்சுவை கொண்டு மகிழ்ந்து அவிவுணா மறந்து அவிவுணா மறந்துன்னு இவாளுக்கு அவிசாகிற ஒரு உணவு இருக்க அந்த உணவை வாணான்னு சொல்லிட்டு இவா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இந்த செவிக்கு இன்சுவையாக இருந்துருக்கிறது ஒரு இனிய ரசத்தோட இருந்துருக்கிற இந்த காதுக்கு உண்டான இந்த சுவைய இத கேட்டு மகிழ் கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடன்னு கண்ணன் பின்னாடியே போயிட்டு இருக்காளாம் விடவே இல்லையா என்று சொல்லி சொல்ற மருண்டு மகன்கணங்கள் மெய்கை மறந்து மெய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலங்கா புடை பெயராம் எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே இதுதான் கிருஷ்ணசாரன்ற சப்தத்தை சொல்லி சொன்னேன் கிருஷ்ணசாரன்னா புள்ளிமான் அதை நாம இதையும் போன வாரத்துல நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம் மான்கள்லாம் இந்த கண்ணனுடைய கானத்தை கேட்கறதாம் கேட்கறது இந்த கேட்டுண்டே இருக்கச்சே மான்கணங்கள் மெய்கை மறந்து மேயத்துக்கு இதுக்கு மேல அது மேயணுன்ற ஒரு அதுல மேயின்றிருக்கோன்ற ஒரு எண்ணமே இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மான் பசு இதெல்லாம் வந்து பயந்த சுவாவமுடைய ஜந்துக்கள் பிராணிகள் ஆகையில இவையெல்லாம் என்ன பண்ணோம்னாக்க ஆகாரம் கிடைச்சதுன்னா அது கிடுகிடுகிடுன்னு மேய்ஞ்சிடும் அதுக்கப்புறமா அது ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டு அதை மறுபடியும் கொண்டு வந்து விசிராந்தியா இருக்கச்சே அதை அசை போடுறதுன்னு சொல்லுவா அதை மறுபடியும் அதை ஜீர்ணமாகும்படியான ஒரு காரியத்தை அதை பண்ணுவார் ஆகையால மேய வந்துருத்தோம்னாக்கா புல் மேய வந்துருத்தோம்னாக்கா கிடுகிடுன்னு மேய்ஞ்சுட்டே இருக்கும் இப்ப நம்ம மேய வந்திருக்கோன்றத்தையே மறந்துருத்துகளாம் அந்த மான் கூட்டங்கள் எல்லாம் சரி மேய்ஞ்ச வரைக்குமானா உள்ள போலாமே அப்படின்னாக்க அந்த மாடு மேய்ச்சேதான் நிறைய பெருசா புல் இருக்கும் அந்த புல்ல மேய்ச்சே பார்த்தோம்னா தெரியும் அது இரண்டையும் அன்னையும் நீட்டின் இருக்கும் அது மான் ரொம்ப அதுக்கு மாடு மேய்ச்சே என்ன அது அவ்வளவு அவசரம் அதுக்கு சர 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 சரன்னு மேயும் அது அதை பார்த்த உடனே அது மேய்ஞ்ச புல்லும் அப்படியே வாயில அப்படியே வச்சுருக்கான் மெஹிந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலங்கா புடை பெயரா எழுது சுத்தித்திரம் புலன் இரண்டு பாடும் துலங்கான் ரெண்டு பக்கம் இப்படியும் போல அப்படியும் அசையாமல் நின்று இருக்கான் இப்போ எழுது சித்திரங்கள் போல் நின்றன சித்திரம் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் மரங்கள் பண்ணது மதுதாரை பாயும்ன்றத நம்ம ஏற்கனவே போன வாரையும் பார்த்தோம் மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் மேழும் வளர் கொம்புகள் தாழும் மதுதாரை நாம மகரிஷி சொன்னது பார்த்தோம் அதுல இருந்து ஒரு பிசின் வருது அதை வந்து வேணு காணத்தினால மது தாரைன்னு சொல்றது வளர் கொம்புகள் தாழும் அப்படின்னா இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் மேல் நோக்கி வளர்கின்ற கொம்புகள்லாம் கண்ணனுடைய கானத்தை கேட்ட உடனே
அது கீழ குனிஞ்சிண்டு இன்னும் கிட்ட வந்து கேட்கிற மாதிரி கேட்கறதா அது. ஈரங்கும் கூப்பும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. நாலா பக்கமும் மரங்கள்லாம் இருக்கின்றன. அந்த மரங்கள்ல வளர கொம்புகள் நிறைய மேல மேல ஓங்கி ஓங்கி வளர்கின்றன. அப்ப எல்லாம் ஒரே பக்கம் அல்ல. திருமால் நின்ற பக்கம், திருமால் எந்த பக்கத்துல எழுந்தருள் இருந்து கண்ணன் காணம் பண்றோ அந்த பக்கமா அப்படியே கவுந்துக்கிறதாம் மரங்கள்லாம். இப்படி அற்புதமான ஒரு வேணு கானத்தை ஆழ்வார்கள் அனுபவித்த அந்த ஆழ்வார்களுடைய அனுபவத்தை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அடுத்தது கோபிமார்களோட கூட கண்ணன் அந்த யமுனா தீரத்துல அவளுக்கு சகாயமா இருந்தது, அவளோட கூட இருந்ததெல்லாம் பார்த்தோம். அதுல சுவாமி தேசிகன் அந்த யமுனா தீரத்துல கோபிமார்களோட கூட கண்ணன் விளையாடி இந்த விஷயத்த முதல்ல ஒரு சொல்ற ஒரு ஸ்லோகம் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தினால அந்த கூரை விஷயத்த சொல்லி சொல்ற. பிரத்யாகலீடஸ்திதிமதிகதாம் பிராப்த காடாங்கபாணின் பச்சாதீஷன் மிலிதனயனாம் பிரேயசீம் பிரேட்சமாணஹ பத்ராயந்திர பிரணிஹிதகரோ பக்த ஜீவாஹ துரவ்யாத் வாரி கிரீடா நிபிடவசனஹ வல்லவீ வல்லபோனஹ. அந்த தேசிகனுடைய அனுபவம் இருக்க, அற்புதமான அனுபவம், அப்படியே அதை சேவிக்கச்சேயே ஒரு நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். இங்க பாருங்க என்ன சொல்றார் அப்படின்னா, வல்லவீ வல்லபா கோபிஜன வல்லபனாக இருந்த கிருஷ்ணன் நகா வியாத் நம்மளை ரட்சிக்கட்டும்னு பிரார்த்தனை. என்ன சொல்றது, கண்ணனுடைய ரூபங்கள் எத்தனையோ, கண்ணன் பாலகிருஷ்ணனா இருந்துட்டு இருக்கு, விளையாடுற கிருஷ்ணன், தவந்த கிருஷ்ணன், கூட்டி போட்டுருக்கிற கிருஷ்ணன், எத்தனையோ கிருஷ்ணன் அதுல வரைச்சு வல்லவி வல்லபனாக இருந்துட்டு இருக்கிற கண்ணன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. ஒரு ஜலக்கிரீடை நடக்கிறது, அந்த ஜலக்கிரீடையில பார்த்தோம்னா திட்டமான ஜலமா இருந்ததுன்னாக்கா அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவா, பசங்க எல்லாரும் விளையாடுச்சு, ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணிய சரிச்சண்டு இதை விளையாடுறதுன்றது சகஜம். அது கிராமம் அந்த பார்த்தோம்னா தெரியும், ரொம்ப ஆழத்துலயோ ரொம்ப வேகமா ஜலம் போச்சோ அங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் விளையாட முடியாது, திட்டமா இருக்கும். இந்த கொள்ளிடத்துல போய் சில சமயங்கள்ல தீசா வேணுமானா திட்டமான ஜலம் வேகமும் இருந்துட்டு இருக்கும், ரொம்ப ஆழமும் இருக்காது, ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கும். அந்த கொள்ளிடத்துல தீசாமட செய்ய தென்திரிக்கா வேரில் போனா நிறைய ஜலம் வரும், சில சமயத்துல பிரவாகம் வரும், அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். கொள்ளிடத்துல நிறைய சமயத்துல நன்னாவே இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ எல்லாம் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு, அது வேற விஷயம். அந்த ஜலத்துல விளையாடிட்டு இருக்கலாம். இந்த விளையாடுறதுக்கோசரமே ஒவ்வொருத்தரும் ஒரு பீச்சாங்குழல் மாதிரி ஒன்னும் வச்சுக்கிறாங்க, அது பஸ்ரா யந்திரம்னு சொல்லி சொல்றது. அந்த யந்திரத்துல என்ன பண்றதுன்னா, அந்த ஒரு சிரிஞ்சு மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த இது வந்து பீத்தாங்குழல்ன்றது, அத்தால போட்டு அமைக்கிறான்னாக்க இந்த ஜலம் வந்து உள்ள வரும், ஒத்தர் மேல ஒத்தர் அடிக்கிறது. ஒரு கோபி என்ன பண்ற, கண்ணன் கரமேல இருந்துட்டு இருக்கு, கரமேல இருந்துட்டு இருக்கிற கண்ணனை அந்த பீத்தாங்குழல போட்டு அந்த ஜலத்தை பீச்சுறான், அது ஒரு ஃபோர்ஸா அடிக்கிறது. அந்த ஃபோர்ஸா அடிச்ச உடனே கண்ணன் துணி மொத்தம் ஒலந்த துணி ஒட்டின் இருக்க, அந்த ஒலந்த துணி மொத்தம் நனைஞ்சு போயிடுச்சு. நனைஞ்சு போனதோடு இல்லாத மொத்தம் அந்த துணி எல்லாம் ஈர துணி ஆயிடுச்சுன்னா உடம்போட உடம்பா ஒட்டின்றது. இந்த ஒரு நிலை பிரத்யாலீட ஸ்திதிமதிகதாம் பிராப்த காடங்க பாணின் பச்சாதீஷன் மிலித நயனாம் பிரேயசிம் பிரேட்சமாணஹ பத்ரா யந்திர பிரணிஹிதகரஹ பக்த ஜீவாஹ துரவ்யாத். இந்த சீக்வன்ஸ் தான் இந்த இடத்துல பார்க்கணும். அவ ஒரு கோபி, அவள் என்ன பண்ற, பெரிய வில்லாளி மாதிரி போராடி மாதிரி
இந்த பீச்சாங்கல்ல வச்சுட்டு ஒரு கையில அப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையால அமுக்கணும், அதை அமுக்கிண்டு தண்ணி தடிச்சுட்டு தண்ணிய வந்து பீச்சு அடிச்சுட்டு இருக்கான். இப்ப கண்ணன் வந்து முழுசா நனைஞ்சு போயிட்டு, கண்ணன் ஆயிப்போச்சு, இனிமே துணி எல்லாம் நனைஞ்சு போச்சு, வேறக்கணும் இல்லைன்னா இன்னொருத்தி ஊத்தி இருக்கேன், இன்னொரு பெண் மேல இந்த பீச்சாங்கல்ல தண்ணி அடிக்கிறதுக்காக பிரயத்னப்பட்டு இருக்கா, அது போட்டு பார்த்துட்டு இருக்க, பெரிய ஒரு காலை முன்ன வச்சுட்டு இன்னொரு காலை பின்னாடி வச்சுட்டு வேகமா போர்ஸா அடிக்கிறா. கண்ணன் பாக்குறே இவருக்கு நாம ஏமாந்து போயிட்டோம், நம்மளை போய் என்ன ஜெயிச்சுட்டதா அவன் நினைச்சிட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பின்னாடியால ஓடி வந்து அவளை கட்டிக்கிறான். அதை கட்டி கட்டி பச்சாம் பிராப்த காடங்க பாளின் பிரத்யாலீட ஸ்திதி மதிகதாம் பிராப்த காடங்க பாளின் அப்படி போட்டு அழுத்த கட்டின்ட்டா கட்டின்ட்டாக்க அவளால திரும்ப முடியல, அவளால ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த பீச்சாங்கல்ல வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல அவளால. அப்படி திரும்பி பாக்குறான் பச்சாதீஷன் மிலிதன பிரயசியும் பிரேட்சமானஹா அப்படின்ன. அப்படி திரும்பி பார்த்தா மொத்தம் முழுசா திரும்ப முடியல, கொஞ்சம் போறது தான் திரும்ப முடியறது. பார்த்தா கண்ணன் அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருந்தோ கண்ணன் கட்டிட்டு பாக்குறேன். பஸ்ரா யந்திர பிரணிஹித கரஹா பக்த ஜீவாத்து ரவ்யாத்னு சொல்லிருக்கார். இப்ப அடுத்த விஷயம்தான் பஸ்ரா யந்திர பிரணிஹித கரஹன்னாக்க அவர் கையில இந்த பஸ்ரா யந்திரம் இந்த பீச்சாங்குழல் கையில வச்சுட்டு இருக்கேன்னு அவரை சொல்லி சொல்றார். இப்ப எப்படி அவர் வச்சுட்டு இருப்பார், அவள் தானே வச்சுட்டு இருக்கேன், இவர் கையில எப்படி வந்தது இந்த இடத்துல அப்படின்னா, இவர் தான் ஏமாந்து இவர் துணி உள்பட நனைஞ்சு போய் இவர் தான் இது பண்ணிட்டாருன்னா, அப்பதான் அந்த அவள் அப்படி திரும்பி பாக்குறாளாம், திரும்பி பாக்குற கணத்துக்குள்ள அவன் கையில இருந்து இவர் பிடிங்கிட்டாராம் அந்த பீச்சாங்குழல, அந்த பீச்சாங்குழல இவர் அடிக்கிறாராம். எப்படி பார்த்து இவருடைய ஒரு பிராப்த காடங்கபாளையும் பச்சாதீஷன் பிரயசியும் பிரேட்சமானஹா அப்படி பிரேட்சமானஹன்னா. இப்போ இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல, பெருமாள் ரெண்டு கை தானே பெருமாளுக்கு, திருவாயூர் பாடியில இருந்த வரைக்கும் கண்ணனுக்கு ரெண்டு கைகள், கம்சவதத்துக்கு அப்புறமா நான்கு கைகளோட பெருமாள் சேவசாச்சியர்னு சொல்றோம். அப்ப திருவாயூர் பாடியில இருந்துருக்கச்சே இருக்கிற சமயத்துல ரெண்டு கைகளோட இருக்கச்சே அவளை அணைச்சின் இருக்கேன்னாக்க, அந்த கோபியை அணைச்சின் இருக்கேன்னாக்க அவள் கையில இருந்து எப்படி இத பிடுங்கி பேர் அப்படின்னு ஒரு எண்ணெல்லாம் வரும். அப்ப சில பேர் சொல்ற பெருமாள் சதுர்பஜனாக இருக்கிறதுனால இன்னொரு ரெண்டு கையால அதை பிடிங்கிட்டேன்னு சொல்லலாம்னு சொல்றா. அப்படி இல்லை, இந்த அணைக்கிற நாழியும் அவ கையில இருந்து வாங்கிக்கிற பலாத்காரமா அந்த பிடிச்சிக்கிற நாழியும் அடுத்தடுத்த கணத்துல நடக்கிறதுனால அது உடனே பண்ற மாதிரி ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம்னு வியாக்கியானங்கள்ல சொல்லிருக்கு. இப்படி ஒரு கோபிமார்களோட சேர்ந்து அற்புதமான ஒரு விளையாட்டு, அவர்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துண்டு கண்ணன் அங்க எழுந்தருளி இருந்தார் என்று சொன்னான். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த நம்ம போன வாரத்துல பார்த்தோம், கோபிகள் எல்லாருமே யமுனையில யமுனையில தீர்த்தம் ஆடிட்டு இருக்கா. ஒரு அசாஸ்திரியமான முறையில அவள்லாம் தீர்த்தம் ஆடிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு சிக்ஷையை கொடுக்கணும்னுட்டு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேன். அப்போ அவர் பண்ண காரியம் என்ன அப்படின்னா, இவளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து போய் கரையில வச்சிருந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் மேல கொண்டு போய் குந்த மரத்து மேல வச்சிருந்து அவரும் போய் மரத்து மேல ஏறி உட்கண்டார். கோழி அழிப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோகம் அழியன் செல்வன் எழுந்தான் அரவண மேல் பள்ளி கொண்டாய் ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துவிலை பணி தருளாயே. என்ன ஒரு தாயாருடைய ஒரு இது, நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் அவ பெண்கள் பெண்களுடைய ஒரு புருஷாளா இருந்து பெண்கள் நாயிகாபாவத்தை ஆசிரியச்சு வரக்கூடிய அனுபவத்தை காட்டிலும் பெண்ணாவே இருந்துட்டு தன்னுடைய ஒரு அனுபவத்தை ஆற்றாமைய வெளிப்படுத்துறதுன்றது இருக்க அது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம்.
இந்த ஆண்டாள் நாச்சியார் சொல்ற வழியும் அரவண மேல் பள்ளி கொண்டாய் திருவனம் தாழ்வான் மேல சைடு சென்றிருக்கிறவ எம்பெருமான் குடைந்து நீராடுவான் கோழி அழைப்பதன் முன்னம் போந்தோம் அப்படின்னா மார்கழி மாசம் இதுல வரைச்சு இன்னும் கோழிகள்லாம் கூவுவதற்கு முன்னையே நாங்க வந்துட்டோம் நாங்க அப்படி வந்திருக்கோம் நாங்க ஆழியன் சூரியன் எழுந்தான் செல்வன் ஆழியன் சூரியன் எழுந்தான் அங்க வந்துட்டு இங்க குடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல சூரியனும் வந்துட்டான் இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல இப்போ நாங்க இவ்வளவு நாள் குளூர்ல உழைச்சுட்டு இருக்கோம் என்னுடைய கூரையை எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் நான் வரமாட்டேன் தயவு செஞ்சு என்ன ஒட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றாளாம் அரவண மேல் பள்ளி கொண்டாய் அப்படின்னா நீ போய் தூங்கிந்த உன்னை விட்டுட்டு வந்துட்டோம் நாங்க நீ போய் நல்லா தூங்கிட்டு இருக்க இப்ப கண்ணன் வரல கண்ணன் வந்தாதான் நமக்கு ஹிம்சை நாம சுதந்திரமா நாம குளிச்சுட்டு இருப்போம் நாம அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க வரலன்னு நினைச்சுட்டுதான் நான் வந்து எங்களுடைய ஆடைகள்லாம் கரமேல வச்சுட்டு குளிச்சோம் நீ இப்படி அதுக்குள்ள வந்துருவேன்னு நான் நினைக்கலையே அப்படின்னு ஒரு அர்த்தமா இருக்கு அதோட இல்லாத ஏழ்மை ஆற்றவும் பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதுக்கு மேல வரத்துக்கு என்ன இருந்துட்டு இருக்கு இத்தனை நாளா ஒன்ன நாங்க பாடுபடுத்தினோம் ஒன்ன பாடுபடுத்தினோம்னு சொல்றது ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரத்துக்கு பத்து மஞ்சள் பூசின்னு மஞ்சள் பூசணும்னாக்க கண்ணன் நீ குனிடான்னு சொல்லி உன் முதுகுல மஞ்சளை தேய்ச்சி குளிச்சுண்டு நீ என்னென்ன பண்ண சொல்றியோ ஒன்ன என்ன எங்க இஷ்டத்துக்கு ஒன்ன ஆட்டம் பண்ணி வச்சோம் நாங்க இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சோ அப்படின்னா உங்கையில நாங்க மாட்டின்னு முயற்சின்னு இருக்கோம் நாம இதுக்கு எதனா பரிகாரம் உண்டா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு பொய்கைக்கு வாரோம் இனிமே அப்பா நான் இந்த குளத்து பக்கம் நாங்க வரமாட்டோம் நான் ஆற்றுலயே குளிச்சுக்கிறோம் இந்த யமுனையெல்லாம் தீர்த்தம் ஆட மாட்டோம் இந்த மாதிரி தப்பு எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம் ஆகையால தயவு செஞ்சு நான் சொல்றேன் நானு தோழியும் நானும் தொழுதோம் இங்க தோழியும் நானும் தொழுதோம் அப்படின்னா அப்படி என்னன்னா இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அஞ்சலி பரமாமுத்ரான்னு சொல்லிருக்கு இந்த அஞ்சலின்றது இருக்க கை கூப்பிடுறது இந்த கை கூப்பச்சை கண்டன் சொல்ற அபச்சாரம் பண்ணினவா அபராதம் பண்ணினவா கை கூப்பினாக்க எல்லா அதனால அபராதங்கள் எல்லாம் பெருமாள் க்ஷமிச்சிருவேன்றது வாஸ்தவம் ஆகையால இந்த கோபியர்கள்லாம் ஒரு கையால கை கூப்பினாக்க அந்த கை கூப்பிடுறதுன்றது அது கூப்பினதான் ஆகாது நமஸ்காரத்துல ஒரு கையால நமஸ்காரன்றது ரொம்ப ரொம்ப தப்பா சொல்லிருக்கு நமஸ்காரத்தை பத்தி வரைச்சு இந்த சல்யூட் அடிக்கிறது இருக்க அது கூடவே கூடாது கை கூப்பு நம்மளுடைய ஒரு கௌரவத்தை தெரியப்படுத்துறதா இருந்ததுனாக்கா ரெண்டு கையும் கூப்பிட்டுதான் பண்ணணும் ஆகையால பெருமாள் சொல்லிட்டே ஒரு கையால தான் கேட்டாக்கா கொடுக்க மாட்டேன்னுட்டு ரெண்டு கையாலையும் கூப்பணும்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணா பக்கத்துல ஒரு தோழி நின்றுன்னு இருக்கா அவ கை ஒண்ணு தன் கை ஒண்ணு ரெண்டு பேரும் கையா சேர்ந்தாக்கா இது ஒரு அஞ்சலி முத்திரையா எடுத்தான் தோழியும் நானும் தொழுதோம் தோழியும் நானும் தொழுதோம் அப்படின்னா அவ கையும் இவ கையும் வச்சுட்டு தொழுதான்னாக்க அப்ப ரெண்டு கை ஆயிடுத்தோல்லையோ அஞ்சலி ஆயிடுத்தோல்லையோ அப்படி பண்ணணும் அப்படின்னா அப்ப வந்து அதுதான் அஞ்சலி முத்திரையாருது அஞ்சலி பரமா முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதை வண்டிடத்தினால நீ எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற இதுவென் புகுந்திங்கந்தோ இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய் மதுவின் துழாய் மொழி மாலே மகையனே எங்கள் அமுதே விதியின்மையாலது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையேல் குதிகொண்டரவில் கடித்தாய் குறுந்திடை கூரை பணியாய் ஐயோ இந்த கண்ணன் தூங்கின்றிருக்கான் வரமாட்டான்னு நினைச்சுட்டு வந்தேன் நான்
ஜீரணாயிட்டு திடீர்னு இங்க வந்து சேர்ந்துட்டியே நீ அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா. இது என் புகுந்ததிங்கு அந்தோ, இந்த இடத்துக்கு எப்படி நீ வந்துட்ட தெரியலையே, எந்த வழியில வந்த, நாங்க வந்த வழியில வந்ததா தெரியலையே, நீ எப்படி வந்துட்ட அப்படின்னா, மதுவின் துடாகை மொழி மாலை தேன் சொல்கின்றதாக இருந்திருக்கிற தொழாய் திருத்தொழாய அரிச்சன் இருக்கிற எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, மகையனே அதுக்காக தான் சொல்றேன், நீ எப்படி வந்தேன்னு தெரியலன்னா, எப்படி வானாலும் வரத்துக்கு உண்டான சக்தி உடையவன் நீ, ஆகையில மாயன். அதே சமயத்துல எங்கள் அமுதே, எங்களுக்கெல்லாம் அமிர்தம் போக பரம போக்கியமாக இருந்திருக்கிறவனே அப்படின்னா, விதியின்மையால் அது மாட்டோம் அப்படின்னார். இப்ப விதியின்மையாலே அது மாட்டோம்னா அதுதான் சம்ஸ்லேஷம். அந்த சம்ஸ்லேஷத்துக்கு வர முடியாத ஒரு சன்னிவேசம் இருந்துருக்கு. வித்தக பிள்ளை விரகேல், அப்ப நீ எல்லாம் தெரிஞ்சவன், நீ அவசரப்பட வேண்டாம். ஆரவில் குதிகொண்டு கடித்தாய், நீ காளிய மர்தனம் பண்ணினவன், அப்பேற்பட்ட நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். குருந்திடை கூரை பணியாக, அந்த குருந்த மரத்து மேல வச்சு வச்சிருக்கீங்க, அந்த கூரைய நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்ற குருந்துடை. ஏன்னா என் கையில இல்லைன்னு ரெண்டுக்கையும் நீ காமிச்சிட்டேன்னாக்க, நான் என்ன பண்றது, நான் எங்கம்மா வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா என்ன பண்றது, அப்படி எல்லாம் போய் சொல்லாத, நீ தான் அதோ மரத்து மேல வச்சு வச்சிருக்க, அத்தனை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்ற. வில்லாகல் இலங்கை அழித்தாய், நீ வேண்டியதெல்லாம் தருவோம், பல்லாரும் காணாமே போவோம், பட்டை பனை தருளாயே, எல்லையே இதென்ன இளமை எம்மனைமார் காணிலொட்டார், பொல்லாங்கு இதென்னு கருதாய் பூங்குருந்தேறியிருத்தீன். ஆண்டாளுடைய பாசுரங்கள் என்னமா இருந்திருக்கு அப்படின்னா, வில்லால் இலங்கை அழித்தாய், பெரிய பராக்கிரமசாலி, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. அப்படி இருந்திருக்கிற நீ போய் எவ்வளவு விவேகமா நடக்கணும், நீ சிறுபிள்ளத்தனமா நடந்துருக்கையே, எங்க படவெல்லாம் எடுத்தும் போய் அந்த மரத்து மேல வச்சு நினைக்கிறேன்னு அர்த்தம். எம்மனை மார்கானில் இப்படி துணி எல்லாம் ஒத்த நின்ற போக்கடிக்க விட்டுட்டு நாங்க போய் நின்றமானாக்க எங்க அம்மா உள்ளேயே விட மாட்டோம். இப்படி ஒரு பைத்தியமா ஒரு பசங்க இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ண உள்ளவே விட மாட்டாளாம் அவன் அம்மாலாம். நீயா நீ பண்ற இம்சையா என்ன அப்படின்னா, இது நீ பண்றது, நாங்கள்லாம் துணி இல்லாத இருக்கும்படியாக ஒரு பண்றதுன்றது இருக்க, இது ஒரு பொல்லாங்கு, இது இது ஒரு பொல்லாத காரியம், இது நீ அதை தெரிஞ்சுக்கலையா, நீ உனக்கு புரியலையா அப்படின்னா, இப்ப இந்த குருந்த மரத்து மேல ஏறி நின்றது நீ என்ன கேட்கறியோ கேட்கறதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துடுறேன்ப்பா, மீதி பேர்லாம் யாரானா வந்து பாக்குறதுக்கு முன்ன தயவு செஞ்சு ஏகாந்தமா இருந்தா நான் கொடுத்துடுறேன், நீ என்ன கேட்கறியோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன், என்னுடைய பட்டாடை பணித்தருளாய், என்னுடைய பட்டாடையே கொடுத்துடணும் அப்படின்னெல்லாம் ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்றேன். இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ ஏழு பாசுரங்கள் இருக்கு, அந்த பாசுரங்களுடைய அனுபவமே தனி. இவ்வளவு பண்றாள பெருமாளும் கொடுத்துட்டேன். யுத்தம் பிரலப்தாஸ்திரபயாச்ச ஹாபிதாக பிரஸ்தோபிதாக கிரீடனவஞ்ச காரிதாக வஸ்திராணி சைவாகிருதானே யதாப்யமோஸ்தம் நாபியசூயன் பிரியசங்க நிர்வாக. இதை காட்டிலும் பரிபவம் வேற ஏதானா உண்டா? துணி இல்லாத பண்ணிட்டேன், துணியை எடுத்து போயிட்டு கஞ்ச, அந்த துணிக்காக கஞ்ச விட்டுட்டு எவ்வளவு கட்டமோ அவ்வளவு கட்டத்தை பெண்ணுக்கு கொடுத்துட்ட, கொடுத்துட்டு அவ பண்ண தப்புக்கு சிக்ஷைன்னா கூட இப்படி இல்லாம ஒரு சிக்ஷை பண்றது, அப்ப இனிமே நான் கண்ண மூஞ்சல முழிக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் போக வேண்டியவன், கண்ணனிடத்துல அவ்வளவு ஒரு வெறுப்போடு இருக்க வேண்டியவன், அப்படி இருக்க வேண்டியவாளும் வஸ்திராணி செய்வாபகிருத்தான் அதாபி, அப்படி இருந்தாலும் கூட அமூஸ்தம் நாபியசூயன்னு பிரியசங்க நிர்வாக ஒத்த
ஒருத்தர் கூட கண்ணன் இடத்துல கோச்சிக்கவே இல்லையாம். அதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். பரிதாய சமாசாம்சி பிரேஷ்ட சங்கம தஜ்ஜிதா கிரகீத சித்தா நோஞ்சேலு தஸ்மின் லஜ்ஜாயிதே க்ஷணா. என்ன ஒரு மகர்ஷியினுடைய வார்த்தை பாருங்க. கண்ணன் இடத்துல கோபம் இல்லை. கண்ணன் வஸ்திரத்தை குடுத்துட்டு வஸ்திரத்தெல்லாம் உடிச்சுட்டாலும் கண்ணன் ஓரமா உட்கார்ந்து இருக்க அந்த கண்ணன் தாண்டி போறா, ஒவ்வொருத்தரும் போறா. அப்படி போகச்சேயே கடைக்கண்ணால ஒரு சிரிச்சுண்டே ஒரு பார்வை, ஒருத்தர் கோச்சுண்டே பார்வை, ஒருத்தர் சிரிச்சுண்டே பார்வை. அந்த கோபமும் அந்த சிரிப்பும் அந்த கண்ணிலேயே மொத்தம் தெரியறதான். கிரகீத சித்தா நோச்சேலுகும் தஸ்மின் லஜ்ஜாயிதேக்ஷணா தாசாம் விஜ்ஞாய பகவான் ஸ்வபாதஸ்பர்ஷ காமியா. என்ன பண்ணாருன்னா, கிருதவிரதானாம் சங்கல்பம் பிராக தாமோதரா. அவள்லாம் ஒரு இது தானே பண்ணிட்டு இருக்க, மார்கழி நீராட்டம் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ. அப்போ அவளுடைய எண்ணத்தை பெருமாள் புரிஞ்சுண்டு, நீங்க எல்லா எதபி அவெல்லாம் வந்து இந்திராணியை குறித்து அவ வந்து பூஜை பண்ணுறா அப்படி இருந்தால் கூட, நம் ஐயவ வைசித தியாங் காம காமாய் கல்பதே பர்ஜிதா கர்ஷிதா தானா பிராயோ பீஜாய நேஷியந்தே யாத்தபால விரதம் சித்தா மயேமா ரம்சிசக்ஷபாக எதுதிஷ விரதமிதம் சேருகு ஆர்யார்ச்சனம் சதீகின்னு. நீங்கள் எதுக்காக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறீங்களோ அந்த விரதம் சம்பூர்ணமாக சம்பூர்ணமான பலத்தை கொடுக்க போறது. நீங்க துளி கூட விசாரப்பட வேண்டாம். தேவதாந்திரங்களை சொல்லி சொல்றதா இருந்தாலும் கூட உங்களுடைய மனசு முழுக்க என் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறபடினால, என்னையே நினைச்சுட்டு இருக்கிறபடினால உங்களுக்கு இந்த எல்லா பலமும் ஏற்படும்னு பெருமாள் சொல்லி அனுப்புற. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை நாமளும் அனுபவிச்சோம். அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம், கோபிகள் விஷயத்துல கண்ணனுடைய கட்டாட்சம் மாதிரி நம்ம விஷயத்திலையும் கண்ணனுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.